வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான காலை வேளையிலே இணையதள வாயிலாக ஆன்மீக தொண்டாற்றி வரும் வேதாத்திரிய சாரல் ஜூம் இணையதள தவ குழுமம் நிர்வாகிகளுக்கும் இந்த நல்லதோர் வாய்ப்பை எனக்கு அளித்து இந்த சிந்தனைக்கு எனக்கு வாய்ப்பு தந்த ஆண்டிபேட்டியைச் சேர்ந்த அன்பு சகோதரி பேராசிரியர் கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நம்மோடு இணைந்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் அனைத்து இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு வந்து வானுயர்ந்த சோலையிலே. இந்த தலைப்பை கொடுத்த உடனே நான் பேராசிரியர் அம்மாட்ட கேட்டேன், என்னங்கம்மா வானுயர்ந்த சோலையிலே அப்படிங்கிறது ஏதோ சினிமா பட பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அம்மா சொன்னாங்க, இல்ல சார், இயற்கையை பத்தி நீங்க சொல்லுங்க, இயற்கையை பத்தி பேசுறதுக்காகத்தான் இந்த தலைப்பை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. அப்படி இயற்கையை பத்தி சிந்திக்கும் பொழுது வந்த சிந்தனைய உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நம்ம அருட்தந்தை அவங்க சொல்லுவாங்க, பிரபஞ்சத்தை பத்தி நினைக்கும் பொழுது எண்ணிறந்த சூரியன்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு, அவைகள் தான் நட்சத்திர வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி பல சூரியன்கள் இந்த பிரபஞ்சத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சூரியனை சுத்தியும் ஒவ்வொரு சூரிய குடும்பம் கொத்து கொத்தா இருக்குது. அப்படி ஒரு சூரிய குடும்ப கொத்து தான் நாம இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிற சூரியனை சுத்தி உள்ள சூரிய குடும்பங்கள். இந்த சூரிய குடும்பத்துல நம்ம சூரியனை சேர்த்து மொத்த 7 கோள்கள் இருக்கிறதாக அறிவியலாளர்கள் சொல்றாங்க, அதுதான் உண்மையும் கூட. அந்த 7 கோள்களிலையுமே பாத்தீங்கன்னாக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில மட்டும்தான் ஜீவராசிகள் வாழக்கூடிய தகுதியில இருக்கு. அதாவது இந்த பூமியில மட்டும்தான் பஞ்சபூதங்களின் சேர்க்கை வந்து ஒரு ஜீவ உற்பத்திக்கு சரியான சரி விகிதத்துல அமைஞ்சிருக்கிறதாக அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அப்படி இந்த பூமியிலே பாத்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கு 3 வாழிடங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. ஒண்ணு வந்து நிலம், இன்னொன்னு வந்து நீர், மூன்றாவது வந்து காற்று. இந்த மூன்றுலயுமே வந்து ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்குது. இதுல முதல்ல நம்ம நீரை பத்தி எடுத்துக்கிட்டோம்னாக்கும் பூமியில 2/3 நீரால் தான் சூழ்ந்திருக்கு. அப்ப பூமியில மொத்தத்துல அதிகமான இடத்தை பிடிச்சிருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா நீர் தான். நீர்வாழ் உயிரினங்கள் தான் அதிகமான இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து காற்று எடுத்துட்டோம்னாக்கும் பூமியிலிருந்து 10 மைல் தூரம் வரைக்கும் காற்று அழுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காற்று மண்டலம் மிகப்பெரியது, பூமியை காற்றிலும் பல மடங்கு பெரியது. ஏன்னா பூமியோட சுற்றளவுக்கு ஈக்குவலா பூமியிலிருந்து 10 மைல் தூரம் அப்படிங்கும் பொழுது அதனோட மொத்த பரப்பளவு பார்த்தோம்னா மிகப்பெரியது, பூமியை காற்றிலும் நீரை காற்றிலும். அதுலயும் ஜீவராசிகள் இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வைரஸ் இது மாதிரியான ஜீவராசிகள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்குது. மூன்றாவதா பார்த்தோம்னா நிலம். நம்ம பூமியில 1/3 தான் நிலம், 2 நீரால சூழப்பட்டிருக்கு, மீதம் உள்ள 1 தான் நம்ம வாழக்கூடிய நிலப்பிரதேசம். இதுலதான் நம்ம விலங்கினங்கள்ல இருந்து தாவரங்கள்ல இருந்து ஆறறிவு மனிதர்கள் வரைக்கும் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தான் வாழிடங்கள்லயே ரொம்ப மைனாரிட்டி, ஆனா நாம தான் எல்லாத்தையும் ஆட்கொள்ள நினைக்கிறோம். இந்த 3 வாழிடங்கள்லயுமே பார்த்தோம்னாக்கும் ஒன்றினோட தாக்கம் இன்னொன்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். உதாரணமா பூமியில நிலத்துல ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் வந்து கடலினோட நீரை உள்வாங்கவோ அல்லது வெளியேற்றவோ செய்யும். அதே மாதிரி நீர்ல ஏற்படக்கூடிய ஒரு விதமான சுனாமி போன்ற நிகழ்வுகள் நிலத்தையும் பாதிக்கத்தான் செய்யுது. காற்று மண்டலத்துல ஏற்படுத்தக்கூடிய புயல் போன்ற காற்று அழுத்தம் ஏற்பட தாழ்வு மண்டலங்கள் உருவாகிறது 2 விதமான நிலத்திலையும் பாதிக்கும், நீர்நிலைகள்லையும் பாதிக்கும். ஆக ஒன்றில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இன்னொன்று வாழிடத்தை பாதிக்கத்தான் செய்யும். இதுதான் இயற்கை. அப்படிப்பட்ட இயற்கை தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகவும் அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. இதுவும் மாறும். அப்படியே பார்த்தோம்னாக்கும்
நாம வாழக்கூடிய இந்த நிலத்தை நம்ம முன்னோர்கள் ஐந்து திணைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னாக்கும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை. இந்த குறிஞ்சி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மலையும் மலை சார்ந்த இடங்களும் சேர்ந்ததுதான் குறிஞ்சின்னு சொல்றது. முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வந்து வறண்ட நிலமும் நிலம் சார்ந்த இடங்களும் சேர்ந்தது பாலைன்னு சொல்றது. இப்படி ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள்களையும் குறிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி குறிஞ்சி நில கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐந்து திணைகளிலுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பசுமையான சூழல் இருக்கிறதத்தான் வந்து நம்ம சோலைகள் அப்படின்னு சொல்றது உண்டு. ஐந்து திணைகளிலுமே ஐந்து நிலப்பரப்புகளிலுமே வந்து சோலைகள் இருக்கத்தான் செய்து. அப்படி அப்படிப்பட்ட ஒரு சோலையில எல்லாத்துலயும் சோலைகள் இருந்தாலும் நம்ம குறிஞ்சி திணையில் இருக்கக்கூடிய மலையும் மலை சார்ந்த இடங்களும் தான், அந்த இடத்துல இருக்கிற சோலைகள் தான் வானுயர்ந்த சோலைகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற சோலைகள்ல மட்டும்தான் வானுயர்ந்த மரங்களும் மேகங்களை முட்டக்கூடிய மலைகளும் சூழ்ந்த ஒரு இடமாக இருக்கும். அதுதான் நாம இன்னைக்கு சிந்திக்க எடுத்துக்கொண்டக்கூடிய வானுயர்ந்த சோலை. சரி, இந்த வானுயர்ந்த சோலையை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இந்த வானுயர்ந்த சோலை வந்து நம்ம மனிதனுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு சிந்திச்சோம்னாக்கும், நம்ம மனிதனை பத்தின கொஞ்சம் பின்னோக்கி போகும் பொழுது மனிதனுக்கு அது எந்த விதத்துல பயன்படுதுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆதி காலத்துல இருந்து பஞ்சபூதங்களாக மாறி, இறைநிலையானது பஞ்சபூதங்களாக மாறி பருப்பொருட்களாக வந்த வரைக்கும் அந்த பருப்பொருளுக்கு வந்து அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, இந்த மூன்று விதமான குணங்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அருத்தந்தே அவங்க சொல்லுவாங்க. அந்த பருப்பொருட்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு ப்ரொசிஷன் இருக்கும், ஒரு ரெகுலாரிட்டி இருக்கும். அதுவா எந்த விதமான செயல்பாடுகளும் அதுக்கு கிடையாது. அதுல இருந்து உயிர் பொருட்களாக பரிணாமிச்சு வந்த பிறகுதான் அந்த பொருட்களுக்கு, உயிர் பொருட்களுக்கு உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற மூன்று குணங்களும் வருவதாக சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து இன்ப துன்பங்களை உணர முடியும், உணர்வத நம்ம அனுபவமா துய்க்க முடியும், இந்த துய்த்தத எது சரி எது எது தவறு, எது இன்பம் எது துன்பம், எது நமக்கு தேவை அப்படிங்கறத வந்து பிரித்து உணர முடியும். அது முன்ன கண்ட இன்பம், இப்ப அனுபவிக்கிற இன்பம், இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு, அது மாதிரியான விஷயங்களை பிரித்துணர்வதற்கு ஜீவராசிகளால மட்டும்தான் முடியும். அதன் பரிணாம வளர்ச்சியாத்தான் நம்ம ஆறாவது அறிவு படைத்த மனிதனா வந்திருக்கிறோம். இந்த ஆறாவது அறிவு படைத்த மனிதன் தான் தன்னை அறிய முடியும். வேறு எந்த ஒரு ஜீவராசிகளும் தன்னை அறியறதுக்கே முடியாது. அப்படி தன்னை அறிவதற்காக இறைவன் படைச்சு ஆராய்ச்சிக்காக படைக்கப்பட்ட புற சூழ்நிலைகள் உள்ள இடம்தான் இந்த வானுயர்ந்த சோலைகள். இந்த வானுயர்ந்த சோலைகள்ல போகும் பொழுது மட்டும்தான் மனிதனுக்கு ஒரு அமைதி மனப்பான்மையும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையும் வருவதாக எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கும் முந்தி காலத்துல வந்து அந்த குருகுல கல்வி கூட அந்த மலையும் மலை சார்ந்த இடங்களிலும் தான் அமைச்சிருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இமயமலை போன்ற பிரதேசங்கள்ல பல ரிஷிவார்கள் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மலை சார்ந்த இடங்களிலும் வானுயர்ந்த சோலைகளிலும் பார்க்கும் பொழுதுதான் மனிதனுக்கே வந்து தன்னோட மூலத்தை பத்தின ஒரு ஆராய்ச்சி வருவதாக சொல்றாங்க. பொதுப்படியா நாமளே பார்த்தோம்னாக்கும் எந்த ஒரு பொருள் வித்தியாசமாவும் பிரம்மாண்டமாவும் அழகாவும் இருக்கோ அதை பார்க்கும் பொழுதுதான் அதனோட மூலத்தை பத்தி அறிவதற்கு நமக்கும் ஒரு சிந்தனை வரும். ஒரு ஃபங்க்ஷன்லயே இருக்கிறோம், அந்த ஃபங்க்ஷன்ல போயிருக்கும் பொழுது பார்த்தோம்னா ஒரு சின்ன குழந்தை பட்டுப்பாவோட சட்டை போட்டுக்கிட்டு அங்க எங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைய கூப்பிட்டு கேக்குறோம், நீ யாரு, உன்னோட அம்மா அப்பா யாரு, எல்லாம் அழகா துருதுருன்னு இருக்கிறீ, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம். அதுபோல நம்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு மனிதனானவன் மிகப்பெரிய சோலைகள் நிறைந்த ஒரு மலை மலை சார்ந்த இடங்களுக்கு செல்லும் பொழுதுதான் அவனோட ஆராய்ச்சி மனப்பான்மை கூடுது. இந்த இயற்கை எது, இந்த இயற்கைக்கு மூலம் என்ன, எதை வச்சு இந்த இறைவன் இந்த இயற்கைய படைச்சான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஒரு பிடிபடுது, நாம யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல.
ஆன்மீக சிந்தனையாளர்களோட கடைசி கேள்வி, உச்சக்கட்ட கேள்வி, முழுமையான கேள்வி எதுன்னு கேட்டீங்கன்னா நான் யார் தத்துவம் தான். அப்போ அந்த நான் யார் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவனுக்கு மூன்று விதமான ஒரு பொருட்கள் கிடைக்குது. ஒண்ணு வந்து உடல், ரெண்டு வந்து மனம், மூணு வந்து உயிர். இப்போ அந்த உடல் நானா, மனம் நானா, உயிர் நானா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி, ஒரு கேள்வி ஒண்ணு வருது. சில நேரங்கள்ல இந்த உடல் தான் நான் சொல்றோம், ஆனா பல நேரங்கள்ல இந்த உடலை உடைமை பொருளாக சொல்றோம். ஒரு உதாரணத்தின் மூலமா பார்த்தோம்னா நமக்கு புரியும். இப்போ நாம நடந்து போயிட்டு இருக்கிறோம், நடந்து போயிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு போன் வருது. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த உடலை வந்து நானா நினைச்சு பாவிச்சு நம்ம பேசுறோம், நான் நடந்து போயிட்டு இருக்கேன். அதே இது ஒரு மருத்துவர்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கோம் நமக்கு. அப்போ இந்த மருத்துவர் கேக்குறாரு, என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு தலை வலிக்குது, எனது கால் வலிக்குது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த உடைமை, இந்த உடலை வந்து நம்ம உடைமை பொருளா மாத்திக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல அப்போ நாம தான் அறிவு சுரூபம், ஞான சுரூபம். இந்த உடல் வந்து நம்ம உடைமை பொருள் அப்படின்னு ஒரு அறிவு நமக்கு ஸ்திடமா இருந்துச்சுன்னா, நாம நடந்து வரும்போது யாராவது கேட்டா என்ன சொல்லணும், இந்த உடம்பு நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இல்ல நாம் உடல் சுரூபம் தான் அதுங்களே தெளிவா இருந்தோம்னாக்கும், நாம மருத்துவர்கிட்ட வரும்பொழுது என்ன சொல்லணும், நான் சரியில்லைன்னு சொல்லணும், ஏன் உடல் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஆக இந்த உடல் விஷயத்துல நமக்கு இருவேறு குழப்ப நிலைகள் தான் இருக்குது. அதே மாதிரிதான் மனசும், மனசுல சில நேரங்கள் என்ன சொல்றோம், என் மனசே சரியில்லைன்னு சொல்றோம். சில நேரங்கள் என்ன சொல்றோம், நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றோம். இது மாதிரி மனம் விஷயத்திலயும் அந்த மனசை நான்னு சில நேரம் எடுத்துக்கிறோம், சில நேரம் மனசை வந்து உடைமை பொருளாவும் எடுத்துக்கிறோம். உயிரை பொறுத்த அளவுக்கும் அதே விஷயம்தான். ஏன் உயிர் அப்படின்னு சொல்றோம், அது கூட கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லுவோம். ஆனா பிரத்யாரம் பத்தி சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப தெளிவா இருப்போம். ஒரு உதாரணமா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் எத்தனை மணிக்கு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா, சரியா 10 மணிக்கு அவருக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த உயிர் விஷயத்திலையும் கூட நமக்கு ஒரு குழப்ப நிலை தான் இருக்குது. அப்போ உண்மையிலே நம்ம யாரு, உடலா மனமா உயிரா அப்படின்னா, நம்ம அருளாளர்கள் வேதாந்தம் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, இதற்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான் நீ, அந்த அறிவு தான் நீ, தத்துவம் அசி, தத்துவம் அசி அப்படின்னு நிறைய விளக்கங்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருந்தும் நமக்கு ஏன் இந்த குழப்பம் வருது அப்படின்னா, ஒரு சின்ன ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த குழப்பம் ரொம்ப சுலபமா விடுபட்டுரும். இந்த உடல் நானா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கும், உடல் நாம தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அந்த உடலை பத்தின ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணோம்னா, அந்த உடல் வந்து பல கோடிக்கணக்கான செல்களால் கட்டமைக்கப்பட்டது. இந்த உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்களுக்கு உள்ளேயும் ஒரு கருப்பொருள் இருந்து அந்த செல்களை இயக்கிக்கிட்டு அந்த செல்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பல செல்கள் சேர்ந்து ஒரு உறுப்பாக அமையுது. உதாரணமா நுரையீரல் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு அமையணும்னா பல கோடி செல்கள் தேவைப்படுது. அதே மாதிரி பல உறுப்புகள் சேர்ந்தது ஒரு மண்டலமா இருக்கு. உதாரணமா சுவாச மண்டலம், நுரையீரல், மூச்சு குழாய், மூக்கு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் சுவாச மண்டலம்னு சொல்றது. இது மாதிரி பல மண்டலங்களின் தொகுப்பு தான் இந்த பருவுடல். அப்ப இந்த பருவுடல் பார்த்தோம்னாக்கும் பல மண்டலங்களின் தொகுப்பு, ஒரு மண்டலம் வந்து பல உறுப்புகளின் தொகுப்பு, ஒவ்வொரு உறுப்பும் பல செல்களின் தொகுப்பு. இதுல நாம இந்த உடலத்தான் நம்ம வந்து நான் சொல்றோம், உண்மைதான். ஆனா இந்த உடலோட எது நான் அப்படின்னீங்கன்னா, பல மண்டலங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்த உடல் தான் நான். ஆனா ஒவ்வொரு மண்டலத்தையும் ஒரு குறிப்பிட்ட அறிவோடு, இயக்க ஒழுங்கோடு இயக்கி கொண்டிருக்கு பாத்தீங்களா, அந்த அறிவு தான் நான். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புமே நான் தான், ஆனா அந்த உறுப்புக்குண்டான இயல்பான அறிவோடு அதை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவு தான் நான். ஒவ்வொரு செல்லுமே நான் தான், ஆனா அதே நேரத்துல அந்த செல்லுகளுக்கு உள்ளாக இருந்து கொண்டு, அறிவாக இருந்து கொண்டு, இயக்க கொண்டிருக்கக்கூடிய, அதற்கு வேண்டிய சக்தியை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அறிவு தான் நான். இதே சப்ஜெக்ட் தான் மனசு சம்பந்தப்பட்டதும் உடலுக்கும். ஆக இந்த உடல், மனம், உயிர் எல்லாமே நான் தான். ஆனா மேலோட்டமா இருக்கக்கூடிய, நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உடல் அல்ல நான், அதுக்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய அந்த அறிவு சுரூப உடல் தான் நான். இதைத்தான் வந்து இந்த தத்துவம் புரியணும்னா நமக்கு ஒரு புறச்சூழல் வேணும்.
அந்த புற சூழலை கொடுக்கிறது தான் நமக்கு இந்த வான் உயர்ந்த சோலை. அந்த வான் உயர்ந்த சோலை சொல்லக்கூடிய புற சூழலா இயல்பாகவே நமக்கு வீட்டிலேயே அமைச்சுக்க கூடிய ஒரு முறைகளைத்தான் நமக்கு வேதாத்ரி மகர்ஷி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு இந்த கொரோனா காலகட்டத்துல ஒவ்வொரு வீடுகளும் ஒரு தவச்சாலையா மாறிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு வீடுகளும் ஒரு வான் உயர்ந்த சோலைகளா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி வானுயர்ந்த சோலைகளை போல நம்ம வீடுகளையும் மாத்தி இது பண்ணும் பொழுது, அந்த இடத்துல போய் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு மனநிலை கிடைக்குமோ அதை நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து அருட்தந்தை அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த இதை பயன்படுத்தி நாம வந்து நாமளும் வாழ்ந்து அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும். இந்த வானுயர்ந்த சோலைன்னு பார்த்தோம்னாக்கும் அதுல இருக்கக்கூடிய மரங்களை பத்தின ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் மட்டும் நான் சொல்லிக்கிட விரும்புகிறேன். அது மனிதன் வந்து ஒரு நிமிடத்திற்கு வந்து 7 லிருந்து 8 லிட்டர் காற்றை வந்து சுவாசிக்கிறான்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 550 லிட்டர் ஆக்சிஜன் மனிதனுக்கு தேவைப்படுதாமா. 2.25 லிட்டர் ஆக்சிஜன் உள்ள ஒரு சிலிண்டரோட விலை வந்து 6,500 ரூபாயாமா. மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு 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 வாயுக்கும் அவன் சுவாசிக்கிறதுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டீங்கன்னா 13 லட்சம் லிட்டர் வேணுமாமா. அப்போ ஒரு மரம் வந்து ஒரு ஆண்டுக்கு 23 கோடி ரூபாய் ஆக்சிஜன் தருவதாக ஒரு புள்ளி விபரம் சொல்லுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுவாசிக்க தேவையான காற்று ஆக்சிஜனை வந்து 2 மரங்கள் சேர்ந்துதான் ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட இந்த இயற்கைய நம்ம பாதுகாக்க வேண்டியது, போற்ற வேண்டியது நம்ம கடமை. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த இயற்கையவே வந்து இறைவனா பாவிச்சு வணங்கி இருக்கிறாங்க. நாமும் அது வழிவந்த நாமும் அந்த இயற்கையை பாதுகாப்போம். இயற்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அதுக்கு துன்பம் ஏற்படுத்தாத வகையிலையும் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவோம். அதுக்கு எவ்வளவு தூரம் நம்மளால முடியுமோ, உதாரணத்துக்காக இந்த விதை பந்துகள்லாம் இப்ப நிறைய நிறைய இடங்கள்ல தயார் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம அன்றாடம் வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பல விதைகளை நம்ம சேகரிச்சு வச்சு நம்ம எங்கேயாவது மலை சார்ந்த இடங்களுக்கு போகும்போது அங்க வீசிட்டு வரலாம். அதன் மூலமாகவும் இந்த இயற்கை வளம் கூடுவதற்கு நம்மளால முயற்சிகளை எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி இயற்கை நல்லா இருந்தாதான் நாமளும் நல்லா இருக்க முடியும். ஏன்னா நாமளும் வந்து இயற்கையினோட ஒரு அங்கம்தான். அப்படி இந்த இயற்கையை பத்தி சிந்திக்கும் பொழுது இயற்கை வந்து கோடான கோடி சூரியங்களை சேர்ந்திருக்கு. அதுல ஒரு சூரிய குடும்பத்துலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம அந்த பூமியிலேயுமே வந்து நிலவாழ் உயிரியாக இருக்கிறோம். நம்ம நிலம் சார்ந்த இடத்துலதான் வந்து வானுயர்ந்த சோலைகள் இருக்கு. அந்த வானுயர்ந்த சோலைகளின் மூலமாக அதனை பயன்படுத்தி நமக்கு அறிவை கொடுத்த பெரிய ஞானியர்கள், பெரிய பெரிய ரிஷிமார்கள் எல்லாருமே அந்த சோலைகள்ல வாழ்ந்தவங்க. அவங்கள அத்தனை பேரையும் நினைவு கூர்ந்து இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இதுகாரும் செவிமடுத்த நிர்வாகிகள் மற்றும் அனைத்து இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது பணிவான நன்றியை சமர்ப்பித்துக் கொண்டு இந்த இனிய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். மிக வளமுடன் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வானுயர்ந்த சோலையிலே அப்படிங்கிற தலைப்புல சிறப்பானது ஒரு சிந்தனையை அளித்த அருள்நிதி ரவி ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம்.